ஈரானில் உள்ள இந்திய தூதரகத்தின் துரித நடவடிக்கையால் ஈரான் நாட்டில் மீன்பிடி கப்பல் வேலைக்கு சென்று சிக்கி தவித்த 6 மீனவர்கள் மீட்கப்பட்டு சென்னைக்கு வந்தடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் மாவட்டம் திருநெல்வேலியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் அரேபிய நாட்டுக்கு மீன்பிடி வேலைக்காக சென்றிருந்தனர். அப்பொழுது ஈரான் நாட்டு கடற்படையினர் துப்பாக்கி முனையில் 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அங்கு வேலைக்கு சென்றிருந்த ஒரு மீனவரின் மனைவி, தன்னுடைய கணவர் 3 மாதங்களாக என்னை தொடர்பு கொள்ளவில்லை, அவருடன் சேர்ந்து சென்றவர்களும் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை என்று இங்குள்ள மத்திய மாநில அரசுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். அந்த தகவலின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போது அவர்கள் ஈரான் நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் தெரிந்துள்ளது. அந்த தகவலின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போது உடனே ஈரான் நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தின் துரித நடவடிக்கையால் சதீஷ், அலேஸ் பாண்டியன், மீ பில்டான், பூமிநாதன், பாலகுமாரன், துரைமுருகன் ஆகிய 6 மீனவர்களும் 3 மாதம் கழித்து பத்திரமாக சென்னைக்கு திரும்பி வந்துள்ளனர். மீனவர்களை வரவேற்க அகதிகள் மறுவாழ்வு மற்றும் தமிழகத்திற்கு வெளியே வாழும் தமிழர்கள் நல ஆணையர் மற்றும் அலுவலர்கள் அவர்களை விமான நிலையத்தில் வரவேற்றனர். மேலும் அவர்களுக்கு உரிய போக்குவரத்து வசதிகளும் செய்து கொடுத்து சொந்த ஊருக்கு வழி அனுப்பி வைத்தனர்.